இருக்கோ பாட்டுக்கு கோட்டை மாட்டுறதும் போறதும் வரதும் மறந்தா கல்யாணம் எப்படி ஆவறதுன்னு நீதான் இருக்கியா அல்லி அரசாணி. அப்படின்னா பொண்ணை பார்க்க நீங்க வர வேணாமா? நான் என்ன வரது? நீயாச்சு உன் பிள்ளையாச்சு, போ பாரு முடி நடத்து. உங்களுக்கு வீட்டு கவலை எது? முனிசிபாலிட்டி தான் கொண்டாட்டி, எலெக்ஷன் தான் கல்யாணம். ஏண்டி என் உயிரை வாங்குற? நீ போயிட்டு வாய. அந்த பொண்ணு நல்லா படிச்ச பொண்ணு, உன் புள்ள படிக்காத மண்டு, ரெண்டுக்கும் கனபொருத்தம். போ. நீங்க படிக்காம என்ன குறைச்சலா போச்சு? சம்பாதிக்கலையா, சேருமண்ண ஆவலியா, சாயப்பட்டம் வாங்கலையா? ஊரெல்லாம் உங்களுக்கு எவ்வளவு மதிப்பு? ஊரெல்லாம் பெருமதிப்பு, வீட்டுல அவமதிப்பு. அப்படின்னா நீங்க வரலையா? உங்க இஷ்டம். சரி, நான் கார் எடுத்துக்கிட்டு போய் சீக்கிரம் வந்துடுறேன். ரயில்ல போயிட்டு வா. கார் அந்த மண்டூர் ஸ்டேஷன்ல ஒரு மாட்டு வண்டி கூட ஆப்பிடாதான். நான் போய் திண்டாட என்னால முடியாது. நான் கார் எடுத்துக்கிட்டு போய் சாயங்காலம் சீக்கிரம் வந்துடுறேன். நான் போற கிதி. இன்னைக்கு நீங்க ரிக்ஷா எடுத்துக்கிட்டு போங்க. ஐயோ, ரிக்ஷா எடுத்துக்கிட்டு போங்களேன்னு. நல்ல வேலையா போச்சு. ஜாக்கிரதையா போயிட்டு காலாகாலத்துல வந்து சேரு. அம்மா, நான் கூட வரேம்மா. நீ வரக்கூடாது. நான் வந்து பெண்ணை பார்க்கலன்னா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேம்மா. நீ என்னடா பாக்குறது? எனக்கு முன்ன நீ பிறந்துட்டியோ? அது என்னமோ, நான் வந்து பார்த்து நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்ண அப்புறம் தான் கல்யாணம். அப்பா, உன்ன சொல்ல குத்தம் இல்ல, காலம் கலிகாலமா போச்சு. அப்பா கோச்சுக்கு வாரப்பா. ஆமா ஆமா, அப்பாவுக்கு ரொம்ப பயந்தவ. எப்படிடா அழைச்சின்னு போறது? வழக்கம் இல்லையே. இத பாரு, நான் டிரைவர் போல வரேன், யாருன்னு சொல்லாதே. இந்தாப்பா, இந்த கோலம் எல்லாம் பண்ணிக்காத, நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு அழகா வா. நான் யாருன்னு தெரிஞ்சு போனா பெண்ணை சரியா பார்க்க முடியாது. அப்படி வந்து நிற்கும், உடனே ஓடி போயிடும். டிரைவர் போல இருந்தா நல்லா பார்க்கலாம். உனக்குன்னு தனி வழி, தனி யோசனை. சரி வா. இருந்து மாப்பிள்ளைக்காரவங்க மோட்டார் வண்டியில வந்துட்டாங்கம்மா. நிஜமா வா. ஆமாம்மா, நீ போய் சிவகாமி சொல்லிட்டு வா. சரிம்மா. அம்மா, இது தேவடியா கச்சேரி நடக்குது. என்னவா விசேஷம் போல் இருக்கு? நல்ல சகுனம் தான். வாங்க வச்சு வாங்க. என்ன லெட்டர் லெட்டர் போடாம திடீர்னு வந்துட்டீங்க? என்ன வச்சு பரியாசமா பண்றீங்க? நேத்தே வந்திருக்குமே. வந்து சேரலையா? குத்தாமலியா, இதான் வச்சு ஓரப்பஞ்சேரிங்கிறதுக்கு கூடுவாஞ்சேரி போய் வந்திருக்குது. சபாபதி, அதெல்லாம் எடுத்துட்டு வாப்பா. என்ன வச்சு விசேஷம்? தெவிடியா கச்சேரி? அட கடவுளே, இந்த கலிகாலத்துல புதுசு புதுசா என்னென்னமோ ஏற்படுது. பள்ளிக்கூடத்துல கூட இப்ப பரதநாட்டியம் கத்துக்கணுமா? ஆமா ஆமா, அது ஏன் கேக்குறீங்க? அதுல நம்ம குழந்தை ரொம்ப கெட்டிக்காரின்னு மெடல் எல்லாம் வாங்கியிருக்கா. இப்ப வார் பண்ணுன்றாங்களே, அதுக்கு கலெக்டர் பங்களாவில் ஒரு ஆட்டம், அதுல இவ நாட்டியம், அதுக்காக பழகிறா. ஓஹோ, நம்ம பையனுக்கு ஆட்டம் பாட்டுன்னா ரொம்ப பிடிக்கும். அவன் கூட போன மாசத்துல வார் பண்ணுக்காக ஒரு டிராமா போட்டு கொடுத்தான். ரொம்ப நல்லதா போச்சு. சில பேருக்கு இதெல்லாம் பிடிக்காது. குழந்தை எங்க? சிவகாமு, இப்படி வாமா, குண்டுமுத்து கூட்டி ஆடி வாமா. இப்படி உட்காரு, சும்மா உட்காரு. நான் என்ன புதுசா? அடிக்கடி வர்றது போறது இல்லாதனால உனக்கு புதுசா தெரியுது. சபாபதி, கட்டு கொண்டு வீடா. என்ன மச்சி இதெல்லாம்? வெத்திலே பாக்கு, பழம், பூவு, கல்கண்டு, பாதாம் அல்வா. என்னத்துக்கு மச்சி இதெல்லாம்? குழந்தைய பார்க்க வரச்சு சும்மா வர்றது. எடுத்துக்கோமா, அவளுக்கு சித்திப்பே பிடிக்காது. அப்படின்னு அப்பாட்ட வந்து கொடுத்துறானே. சபாபதி, நீ சும்மா இருக்க மாட்டே? ஏன் மச்சி, குழந்தைய கொஞ்சம் ஆட சொல்லுங்களேன், நான் பார்க்க கூடாதா? அதுக்கு என்ன, அத்தனை பேர் எதற்கு ஆடுறிய? நம்ம அத்தை எதற்கு ஆடின என்னமா? போய் ட்ரெஸ் போட்டுக்கின்னு வாத்தியாரை கூட்டிட்டு வந்து ஆடி காட்டுமா? ஆமாம்மா, இப்ப தானே ஆட்டம் பாட்டெல்லாம். அப்புறம் நீ எங்களாட்டம் ஆயிட்டா உன்னை யாரு ஆடுன்னு சொல்ல போறாங்க? போமா. குண்டுமத்து, டிஃபன் பலகாரம் எல்லாம் தயார் செய். என்னத்துக்கு வச்சு வர்றச்ச கூட காப்பி சாப்பிடாத வந்தோம், நீங்க குடிப்பீங்களேன்னு. ஏண்டா சும்மா இருக்க மாட்டேன்? நீ சொல்லட்டுமே, வேடிக்கை மனுஷன். இவன் கூட இருந்தா பொழுது போறதே தெரியாது.